Ola! Your dream vacation to Hong Kong starts from rupees seventy four thousand nine hundred and ninety nine only with GT Holidays, South India's number one travel brand. Daily, nah, nah. Daily, daily. Taste daily. Taste daily. ராகுல் காந்தி அமெரிக்கா அல்லது வெளிநாடுகளுக்கு போனாலே அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிறது இதற்கு காரணம் என்ன அமெரிக்காவில் அவர் என்ன கான்டெக்ட்ல பேசினாலும் நாம எப்படி புரிஞ்சுக்கிறது பிரதமராக வேட்பாளராக வரக்கூடிய ஒருவர் அரசியலில் பால பாடம் கற்றுக்கொள்வது மிகவும் பொருத்தமானது இன்னும் கூட வந்து குழந்தைத்தனமா நடந்துட்டு தப்பு தப்பா ஹர்தீப் சிங் பூரி இருக்கார் ஹர்தீப கட்சியோட பிரதமர் வேட்பாளராக இருந்து பிரதமராய் பத்து வருஷம் இருந்தவர் மன்மோகன் சிங் சரி உங்க என்ன நடந்தது நாலாயிரம் சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா காங்கிரஸ் காரர்கள் வேட்டையாடிய ஒரு இனம் சீக்கிய இனம்

சார் ஒரு மூன்று நாள் பயணமாக ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருக்காரு அமெரிக்காவில் ஒரு ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களோடு பேசும்போது ஏகப்பட்ட சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசியிருக்காரு குறிப்பாக இந்தியாவில சீக்கியர்கள் வந்து தலையில டர்பன் கட்ட முடியுமா கையில வந்து கடா போட முடியுமா அவங்க குருத்வாராவுக்கு போட முடியுமா அப்படிங்கிறதுக்கான சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து சீக்கிய மதத்தில் மட்டும் இல்லை அனைத்து மதங்களுக்கும் இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு இதை கவுண்டர் பண்ணக்கூடிய விதமாக மூத்த அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு என்ன சார் ராகுல் காந்தி அமெரிக்கா அல்லது வெளிநாடுகளுக்கு போனாலே அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிறது இதற்கு காரணம் என்ன அமெரிக்காவில் அவர் என்ன கான்டெக்ட்ஸில் பேசினார நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ராகுல் காந்தி ஒரு இளம் தலைவர் பொறுப்புக்கு வரக்கூடியவர் அவர் அவரை கொஞ்சம் செம்மப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் சரி அரசியலுங்கிறது இந்திரா காந்தி நெஹ்ரு அந்த ஃபேமிலியில வந்தார் ராஜீவ் காந்தி கூட ஆக்சிடென்ட்ல தான் அரசியலுக்கு வந்தார் அவர் வந்து அரசியலுக்கு விருப்பமே இல்லை சஞ்சய் காந்தி அரசியல ரொம்ப தீவிரம் காட்டினார் ஆனால் இந்திரா காந்தி அவர் கொஞ்சம் அடக்கியே வச்சிருந்தாங்க ரொம்ப கைமீறி போயிட்டாருன்னு அவர் இருந்ததுக்கு பிறகு இந்திரா காந்திக்கு வேற வழியே இல்லாம அதுக்கு அவர் அடுத்து ராஜீவ்காந்தி வர முடியாச்சு ஆனால் ராஜீவ் காந்தி அரசியலுக்கு புதியவர் விமான ஓட்டி பைலட்டாக இருந்தால் கூட அப்படி பிட்ரோடா பிரணாப் முகர்ஜி அப்புறம் வந்து அந்த மாதிரி வெளிநாட்டு எக்ஸ்பர்ட்ஸு வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஜி பார்த்தசாரதி ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் அம்பாசிடா இருந்தார் அவங்ககிட்டே இந்த வெளியுறவுத்துறை வெளி நிர்வாகம் என்ன அதெல்லாம் கற்றுட்டார் ஓகே எனக்கு நெருங்கி குழந்தை மாதிரி கற்றுப்பாம்பார் ஃபோன் பண்ணி கேட்பாரா இது என்ன இது என்ன அவருக்கு இயற்கையிலே ஆர்வம் ரொம்ப அதிகம் ராஜீவ்காந்தி சரி அந்த மாதிரி ராகுல் காந்தி வருவாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா சி காங்கிரஸ் என்பது காந்தி ஃபேமிலி அதை மறுக்க முடியாது அது நம்ம பற்றி கமெண்ட் பண்ண தேவையில்லை அடுத்த பிரதமராக வர்றதுக்கு காங்கிரஸ் மெஜாரிட்டி வந்தால் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ராகுல் காந்தி தான் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னா சோனியா அம்மா உடம்பு சரியில்லை அவங்க இனிமேல் பதவியில் இருக்குது அவங்க போன வாட்டியே பதவியில் வேண்டான்ட்டாங்க ஆகவே பிரதமராக வேட்பாளராக வரக்கூடிய ஒருவர் அரசியலில் பால பாடம் கற்றுக்கொள்வது மிகவும் பொருத்தமானது ஓகே இன்னும் கூட வந்து குழந்தைத்தனமாக நடந்துட்டு தப்பு தப்பாக பேசிட்டு சி இந்தியாவை பற்றி முதல்ல வெளிநாட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் புரியும்படி மோடியோட கடுமையான எதிர்ப்பாளர் யார் தெரியுமா ஸ்டாலின் அமெரிக்காவில் இருக்கார் மூணு வாரமாக இருக்கார் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துகிறார் மீடியா எல்லாம் பேசினார் ஒரு இடத்துலயாவது மோடி கொடுங்கால் ஆட்சி இந்தியா மட்டமான ஆட்சி இந்தியாவில் ஜனநாயகம் படி இன்னும் ஒரு வாரத்து இந்தியா பத்தி பேசல அவருக்கு தெரியும் இந்தியாவை பத்தி நம்ம தப்பா பேசினா தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய வரமாட்டோம் தெரிஞ்சவர் அங்க போய் இந்தியாவை காட்டி கொடுக்க மாட்டார் சொன்னாராம் மை இந்தியா மை கண்ட்ரி பிளீஸ் கம் அவருக்கு அவருக்கே உரித்தான பாணியில சொல்றாரு மை இந்தியா மை கண்ட்ரி பிளீஸ் கம் இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு நம்ம வந்து ஸ்டாலினை பாராட்டணும் ஏன்னா இந்தியாவை வச்சு தான் தமிழ்நாட்டுக்கு முதலீடு வருமே தவிர இந்தியாவை தாண்டி தமிழ்நாட்டுக்கு முதலீடு வர அது நல்லா தெரியும் அந்த வகையில் ஸ்டாலின் பாராட்டக்கூடியவர் என்ன தான் இப்போ இந்தி திருப்பி இந்தியாவுக்குள்ளே வந்தோடனே அவருக்கும் மோடிக்கும் முட்டல் மோதல் வரலாம் தப்பு கிடையாது ஆனால் வெளிநாட்டில் இந்தியாவையோ பிரதமரையோ காட்டி கொடுக்காமல் பிரதமர் என்பது எல்லா கட்சிக்கும் பொதுவானவர் இந்தியாவோட கோரிக்கையோ எதை பற்றியும் பேசாமல் ஒரு டிப்ளமேட்டிக்காக இருக்கார் ஸ்டாலின் அடுத்த வாரம் நாலு நாளைக்கு வர்றார் அதை கம்பேர் பண்ணும்போது ராகுல் காந்தி என்ன பேசுகிறார் பஞ்சாபிய சீக்கியர்களுக்கு இந்தியாவில் சுதந்திரம் இல்லை எங்கே சுதந்திரம் இல்ல ஹர்தீப் சிங் பூரி மந்திரியாக இருக்கார் உங்கள் கட்சியோட பிரதமர் வேட்பாளராக இருந்து பிரதமராய் பத்து வருஷம் இருந்தவர் மன்மோகன் சிங் சரி உங்கள் பார்ட்டி கொல்லப்பட்ட பிறகு என்ன நடந்தது நாலாயிரம் சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கருவியிலேயே பெண்கள் துடி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் கருவுற்ற பெண்கள்லாம் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் கோர தாண்டவமான ஜெகதீஷ் டைட்லர் மீது மறுபடியும் வழக்கு விசாரணை நாற்பது வருடங்கள் கைது அவர் அப்போ நாற்பது வயசு ஜெகதீஷ் டைட்லர் இப்போ அவர் எண்பது வயசு திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணி நாற்பது வருஷம் கழித்து வந்திருக்கு இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்கள் வேட்டையாடிய ஒரு இனம் சீக்கிய இனம் அது என்ன காரணம்னா ஜிந்திரன் வாலே காங்கிரஸுக்கு தீவிரமாக எதிர்த்தார் கலிஸ்தான் வேண்டும் என்று போராடியவர் அது எல்லாருக்கும் தெரியும் பொற்கோவில் அமிர்தசரஸ் பொற்கோவில் ரத்த ஆறு ஓடியது கேபிஎஸ்கில் தான் அடக்கினார் சரித்திரம் மறக்க முடியாது அந்த சரித்திரத்திற்கு பிறகுதான் இந்திரா காந்தி அம்மையார் கொல்லப்பட்டார் இதெல்லாம் தெரியாம ஒரு குழந்தைத்தனமா கடா போட முடியல தாடி வைக்க முடியல தளபா காட்ட முடியல வேடி கேட்கணும்னா ஒரு ஒரு பேச்சா இருக்கலாம் இந்தியாவை பத்தி தவிர வெளிநாடுகளில் வாழும் சீக்கியர்கள் அதிகம் வாழும் நாடு கேனடாவும் அமெரிக்காவும் வெளிநாடுகள் அமெரிக்கா அமெரிக்கா லண்டன் யூகே பிரிட்டன் மூணு கண்ட்ரி தான் அந்த நாட்டுல போய் நீங்க வந்து இந்தியா சீக்கியர்களையும் அவமானமா பேசுறீங்க அந்த சீக்கியர்களும் அவமானமா பேசுறீங்க அமெரிக்கால நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சட்டை கொண்டு வந்தோம் சீக்கிய அதிகாரிகளே வாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களோட திறமை எங்களுக்கு ஓணும் உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் தரேன் தாடி எடுக்க வானா தலைப்பா எடுக்கவானா ஆடிப்போச்சு நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் பாதி இப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்னா அவர்கள் போர் வீரர்கள் நான் வந்து கமாண்டன்ட்டை நீ என்மை பிடியில் ஒய்யா சேஞ்சிங் ரூல்னு கேட்டேன் வி நோ தி ஹிஸ்ட்ரி அவங்க வந்து தீவிரமாக சட்டை போடக்கூடியவங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஆள் தான் வேணும் அப்போ பெங்காலி தமிழ் வேணாம்மான அவங்களும் ஓனோம் இவர் ஓனோம் இவங்க வருதுக்கு பெங்காலி தமிழ்லாம் அப்படியே வந்துடுவாங்க இவங்க தலைப்பா எடுக்க மாட்டேன் தாடி எடுக்க மாட்டேன் பாங்க அப்படி வெளிநாட்டுகளில் சீக்கியர்கள் மதிக்கப்படுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான பேச்சு கேலிக்குரியது நகைப்புக்குரியது ஏன்னா இந்தியாவில் சீக்கியர்கள் அமைதியாக இருக்காங்க பஞ்சாபில் கலிஸ்தான் பிரச்சனை போய் இப்போ கலிஸ்தான் வந்து எல்டிடி மாதிரி நாடு இருக்கு கனடாலையும் அமெரிக்காலையும் இங்கிலாண்ட்லையும் இருக்கு இந்தியாவில் கலிஸ்தான்ற வார்த்தையே கிடையாது அதை ஒழிச்சதே உங்கள் 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 கட்சியோட பிரதமர் மன்மோகன் சிங் தான் அவர் தான் ஒழிச்சிட்றாரு சார் கேபிஎஸ்கில் வச்சுருந்து சார் இந்த மாதிரி விஷ விவரம் தெரியாமல் சரித்திரம் தெரியாமல் பேசுறது ரொம்ப வேதனையாக இருக்கு ஓகே சார் அதே போல் இந்த சீன ஆக்கிரமிப்பு விஷயம் கிட்டத்தட்ட லடாக்ல வந்து நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்ப வந்து சைனா வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க அதை வந்து மோடி சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போட்டு உடச்சிருக்காரு இது என்ன ஒரு வேடிக்கைன்னா மோடியின் வெளிநாட்டு கொள்கை நான் பாராட்டுகிறேன் வெரி குட் தேங்க்யூ எக்ஸப்ட் சைனா என் வெளிநாட்டு கொள்கைன்னா சைனா உள்ளடக்கியதான் வெளிநாட்டு கொள்கை இப்போது ஒன்று ஞாபகம் வச்சுங்க பிஜேபியோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ டிஎம்கேவோ எந்த கட்சி மத்திய அரசாங்கத்தில் வந்தாலும் வெளியுறவு கொள்கை என்பது மாறவே மாறாது அதுக்கு பின்னாடி ராவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஃபாரின் பாலிசி இஸ் ஆல்வேஸ் ஸ்டாட்டிக் பிரதமர் அவருடைய கருத்துக்களை ஒரு இந்திரா இந்திரா காந்தி காந்தி வந்து வந்து தூக்கி போனாங்க டூ இதுக்கு முன்னாடி எந்த பிரதமரும் கெனடியோட கெனடியோட ரொம்ப ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாக இருந்தார் 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 க்ளோஸாக அப்பா அப்பா சொன்னார் இந்த மாதிரி நான் உலகத்துலேயே கருமும் இல்லப்பா கோல்டா மேயர்லாம் நான் பார்த்துருக்கேன் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் நாட்ட பேட்ட ஆட்ராகும் பிரைம் மினிஸ்டர்னு இஸ்ரேலியோட வெளியுறவுத்துறை செயலாளர் ஹென்ரி கிஸ்டிஞ்சர் என்கிட்ட சொன்னார் அப்படி தூக்கி போட்டாங்க அதே நேரத்தில் ராஜீவ் காந்தி வந்த பிறகு அந்த ஊர் ஜனாதிபதியோட ரோனால் குரீகனோட ஃப்ரெண்டாக இருந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்கினார் ஸோ பிரதமரோட அணுகுமுறை வித்தியாசப்படும் முப்பது வருட பிணங்கு மொராய்தேசா இருக்கும்போது தான் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்தார் அது வரைக்கும் வரவே இல்லை ஏன்னா இந்தியா ஆகாத நாடு அந்த மாதிரி வெளியுறவு கொள்கைகள் வந்து இப்போ வந்து இந்தியா நட்பு நாடா இருக்கு இந்தியா இப்போ வெளியுறவு கொள்கையில சூப்பர் நாடு அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்ட்லி ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்ட்லி சைனாவோட சண்டை கிடையாது யுக்ரைனுக்கும் ஃப்ரெண்ட்லி எல்லாவோட ஃப்ரெண்ட்லி இதை போய் குத்த சரி சைனா என்ன ப்ராப்ளம் சைனா ப்ராப்ளமே உங்க தாத்தாவால நேருவால ப்ராப்ளம் கரியப்பா ஒரு ஸ்டே ஒரு ரெக்கார்டு அவர் எழுதின புக்கில் எழுதியிருக்கார் இந்தியா சீனா போருக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜெனரல் கரியப்பா நெஹ்ருவா அவர் ஆஃபீஸில் பார்த்து ஐயா சைனாவோட ஆக்டிவிட்டி சரியில்லை ஓகே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு எங்களுக்கு ஆர்மியில் கிடச்ச தகவல் பிரகாரம் ஏதோ பிளான் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு எதிராக வாட் யூ நோ அவர் சைனா தேர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர்கள் அவங்கள நம்ம எதிர்ப்பாங்க வேலையை பாருங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அமைச்சார் கரியப்பா அவர் புக்கில் எழுதியிருக்கார் சாம் ஜென்ரல் கரியப்பா எப்படி சாம் மேனேக்ஷா இந்திரா காந்திக்கும் கரியப்பா நெ நெஹருவோட கரியா நம்ம நாடோட தலைவதி அவ்வளோதான் அடுத்த ஆறு மாதத்தில் சண்டை வந்தது இந்தியா ப்ரிப்பேர்டாக இல்லை ஷூ கூட இல்லை நம்ம ராணுவ அநேகத்துக்கு ஷூ கூட கிடையாது உண்மையை சொல்லணும்னா நம்ம ஜென்ரல் பத்மநாபனோட பேசியிருந்தேன் இறந்து போன பத்மநாபன் கதைக்கதையாக சொல்வார் இந்திய ராணுவம் எப்படி இருந்தது ரொம்ப நல்ல சிறந்த சிறந்த அறிவாளி இந்திய ராணுவத்தை பற்றி அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் ஷூ கூட இல்லாமல் நம்ம இராணுவம் போரிட்டது அதில் அட்டி வாங்கின்னு வந்துடுது ஸோ இந்தி இன்னி சீனி பாய் பாய் பந்த சீன கொள்கை இதெல்லாம் வேலைக்கு ஆகாத மேட்டர்லாம் காங்கிரஸ் தான் பண்ணிடுது வாஜ்பாய் அந்த மாதிரி இல்லை அணுகுண்டு பொக்ரான் பண்ணும்போது அப்துல் கலாம் கூட இருந்தார் வாஜ்பாய் சொன்னாராம் அமெரிக்கா கண்ணில் மண்ணை தூவிட்டு பண்ணணும் அப்துல் கலாம் என்ன பண்ணலான்னு எங்கிட்ட ஒடுங்க தலைவரை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அந்த சேட்டலைட் எப்போ கிராஸ் ஆகி போகிறதோ அப்போ எடுத்து மூவ் பண்ணுவாங்க வரும் வரும்போது அமைக்க வாசிப்பாங்க அமெரிக்கா ஆச்சரியப்பட்டது பில் கிளின்டன் பை காட் இந்தியா அப்படி அப்படினா பண்ணித்தன் அதுதான் இந்தியாவோட திறமை அதையெல்லாம் நீங்க பார்க்காம ஏதோ பத்தாம் போதுவா சைனா 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 சைனாங்கன்னு ஒரு வேடிக்கையா இருக்கு இருக்கே சார் அருணாச்சல பிரதேசத்துல உள்ளார வந்துட்டாங்க கேல்வான் பள்ளத்தாக்குல வந்து நம்ம ராணுவ வீரர்கள் போரிட்டு இறந்து போடாங்க அதை வந்து பிஜேபி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாங்க ரியாலிட்டியை வந்து ஹார்ட்டிங்கா பேசிருக்காரே சார் நான் ஒன்னு சொல்றேன்மா பாகிஸ்தானில் வரையறுக்கப்பட்ட பார்டர் பிஓகே பாக் பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் பாகிஸ்தான் வந்து பிஏ எல்ஓசி ரெண்டு இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெக்மோகன் லைன் ஒன்று இருக்குது அது பிரிட்டிஷ்காரன் போட்ட மெக்மோகன் லைன் அது சைனாவுக்கும் தெரியாது பிரிட்டிஷ்காரனுக்கும் தெரியாது இந்தியாவுக்கும் தெரியாது ஸோ சைனாவோட எல்லை வரையறுக்கப்பட்டது இல்லை நீங்கள் எந்த எந்த எக்ஸ்பர்ட் ஒன்னா கேட்டு பாருங்க சைனா இதுதான் இந்தியா இதுதான் சைனான்னு சொல்ல முடியாது இதுதான் பாகிஸ்தான் இதுதான் இந்தியான்னு சொல்ல முடியும் சைனா வந்து அருணாச்சல் பிரதேச எங்களோடுங்கிறாங்களே சார் அவன் இந்தியா அவனோடுன்னு சொல்லுவான் ஆனா திபத்தை கோட்டை விட்டது யாரு காங்கிரஸ் சம்பாதிக்கிறாங்க திபத்து நம்ம நம்மளோட திபத் நம்ம கிட்ட இருந்த திபத் கோட்டை விட்டது யாரு அதே நேரத்தில் மோடி கவர்மெண்ட்ல தவறு பண்ணிருக்கலாம் வெளியுறவு இது ஏதாவது இப்போ கச்சத்தீவு விட்டு கொடுத்தீங்க அது வெளியூர் கொள்கையோட பெரிய 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 மிஸ்டேக் அது இந்திரா காந்தி சர்வசாதாரணமாக ஆ அது ஒன்றுமே இல்லை புல் கூட முளைக்காது புல் கூட முளைக்காது ஏன்னு சொல்லி கொடுத்தீங்க இலங்கைகிட்ட இப்போ சைனாக்காரங்க உக்கார பாக்கிறோம் அந்த மாதிரி மோடி பண்ணுறாருன்னா நானே எழுதியிருப்பேன் மோடி நீங்கள் பண்ணுற தப்பு அக் அக்ரெஷனுங்கிறது ஏங்க தோக்கிலாமில் நடந்தது துப்பாக்கி இல்லாமல் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க டிவியில் கொஞ்சம் தள்ளி விடுவான் கொஞ்சம் தள்ளி விடுவான் கொஞ்சம் இந்த பக்கம் தவிர நான் கூட நினைச்சேன் என்ன அது வேடிக்கை ஆகுது இந்தியா வீரர்களும் சைனா வீரர்களும் தள்ளி விடுறாங்க குழந்தைங்க மாதிரி அதுதான் போர் நீங்க எந்த ராணுவ தளபதியே கேட்டு பாருங்க ஏன்னா அந்த இடத்துல அதுதான் பண்ண முடியும் ஸோ இது இந்தியா சீனா எல்லை என்பது ஒரு வரையறுக்கப்படாத ஒரு எல்லை அதுல அதனால தான் வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து டெல்லி எனக்கு சொந்தம்னு சொல்லாது காஷ்மீர் சொந்தம் கேட்குது அது வேற விஷயம் எனக்கு குஜராத் சொந்தம்னு சொல்லாது ஏன்னா பிடிச்சி கொடுத்தாச்சு போங்கலான்னு சொல்லியாச்சு போகலாம் கெட் அவுட் இதெல்லாம் உனக்கு கிடையாது இது ஒன்று அப்படி சொல்லியாது செய்நாட்டு அந்த மாதிரி கிடையாது ஸோ இதை வந்து ராகுல் காந்தி புரிஞ்சுக்கணுங்க தான் என்னோட ஆசை ஓகே சார் அதே போல இலான் ஓமரை போய் பார்த்துருக்காரு ஒரு சர்ச்சைக்குரிய அமெரிக்க எம்பி அதுவுமே வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு இந்திய விரோதி ஒரு பாகிஸ்தான் ஆதரவாளர்களை நீங்கள் வந்து எப்படி பார்க்கலாங்கிற வந்து வெளியையும் கிளப்பியிருக்காங்க இலான் ஓமரை ராகுல் காந்தி பார்த்தது சரியாதப்பா சி காங்கிரஸ் மகா மகாசபையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷமா எப்பவுமே இந்தியாவை கண்டா பிடிக்காதவங்க தான் அதிகமா அதிகமா இருப்பாங்க வாஜ்பாயி பிரதமரா வந்த பிறகு ஓகே இந்திய தூதரை கூப்பிட்டு கேட்டார் அப்படி நரேஷ் சந்திரா நினைக்கிறேன் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்தியா காங்கிரஸ்னு ஒன்று உருவாக்கும் தடி அமெரிக்காவில் இருக்கும் செனட்டர்கள் காங்கிரஸ் மேனை வச்சு இந்தியாவுக்கு ஆதரவாளர்களை வச்சு ஒரு லாபி மாதிரி கிரியேட் பண்ணி ஓகே காங்கிரஸ் ஆஃப் இந்தியன் அமெரிக்கன்ஸ் ஆர் இந்தியன் அமெரிக்கன் காங்கிரஸ் காக்கஸ் அப்படின்னு வச்சு அவளுங்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஏதாவது இந்தியாவை பற்றி வந்ததுன்னா இவங்க எழுந்து குரல் கொடுப்பாங்க ஓகே இதை மொதல் இது இது வந்து இது எப்படின்னா சோலாஸ் ஒருத்தர் இருந்தார் ஜூயிஷ் யூத தலைவர் அவர் வந்து காங்கிரஸ்மேன் அவரோட முயற்சியில் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட நூறு செனட்டர் எம்பிக்கள் இருக்காங்க அதே நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் காங்கிரஸ் மகாசபை உறுப்பினர்களில் இதான் ஒரு முக்கியமான பெண்மணி இவங்க சிரியா சோமாலியா நாட்டை சேர்ந்தவங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவங்களோட முதல் அஜெண்டாவே பாகிஸ்தான் ஆதரவாளர் இஸ்லாமியா இந்தியாவில் அதிகமா இருக்குது இந்தியாவில முஸ்லீம்லாம் கொல்லப்படுறாங்க எதுக்கடுத்தாலும் காங்கிரஸ் மகாசபைல இந்தியாவை பத்தி குறை சொல்லுவாங்க அது இஸ்லாமியர்கள் தீவிரவாத இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நிறைய இந்தியர்கள் உங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல இருக்காங்க ராஜா கிருஷ்ணமூர்த்தி பிரமிளா ஜெயபால் தமிழர்கள் ரோ கண்ணா இவங்கெல்லாம் இந்தியர்கள் இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஓரளவுக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆனால் ஓப்பனாக பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறோம் என்னதான் இருந்தாலும் இந்திய ரத்தம் ஆனால் இந்த இலஹான் ஓமார் வந்து சோமாலியா நாட்டை சேர்ந்தவர்னால முழுக்க முழுக்க அதுவும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இவங்க எந்த கட்சி ஜனநாயக கட்சி கமலா ஹாரிஸ் போட்டி போடுறாங்களே அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எப்பவுமே குடியரசு கட்சி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவோட ஆதரவுன்னா ஜனநாயக கட்சி ஆஃப் எனிபடி ஜோ பைடன்லேருந்து ஆரம்பித்து இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கும் அது ஸோ ஹிலான் ஓமர் இப்போ இந்த மீட்டிங் வந்து சும்மா கேஷுவலாக காஃபி ஷாப் ரேபன் ஹவுஸ் அப்படின்னு வாஷிங்டனில் ஒன்று இருக்கு கேபிட்டல் பக்கத்தில் அங்கே போய் அஃபிஷியல் மீட்டிங் பண்ணியிருக்காரு இப்போ இந்தியாவை எதிர்க்கும் ஒருவர் அணுதினமும் இந்தியாவை எதிர்க்கும் ஒருவரை பார்த்து என்ன உங்களுக்கு பேச வேண்டி கிடக்கு என்ன என்ன டிஸ்கஷன் அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு காங்கிரஸ் இப்போ ஒரு சின்ன உதாரணங்க இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டு தலைவர்கள் ஜனாதிபதிகள் பிரதமர்கள்லாம் சோனியா காந்தி மன்மோகன் சிங்கை பார்த்தாங்கன்னா வாஜ்பாயை பார்ப்பாங்க எதிர்கட்சி தலைவர் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது வந்தாங்கன்னா சோனியா காந்தியும் பார்ப்பாங்க காங்கிரஸ் பார்ப்பாங்க இப்போ மோடியை பார்க்க வரவங்க சோனியா காந்தியை பார்த்துட்டு போவாங்க அது ஒரு புரோட்டோக்கால் அது தப்பே கிடையாது ஏன்னா அது ஒரு இவங்க இப்போ இப்போ ஷேக் ஹசீனா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மோடிக்கு முன்னாடி சோனியா காந்தியோட ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஆமாம் ரணில் விக்ரமசிங்க வர சோனியா காந்தி மன்மோகன் சிங் அது ஒரு நட்பு முறையில் போறாங்க இது தவறு இல்லை ஆனால் நீங்கள் எங்கே இல்லை நான் உமரோட ஒர்க் பண்ணீங்க எங்கே ஒர்க் பண்ணீங்க நீங்கள் பதவியிலே இல்லையே அது என்ன மாதிரி இல்லாமல் இருக்கும் தினம் தினமும் இந்தியாவு மீது விஷம் கக்கும் ஒரு அமெரிக்க பெண்மணி ஒரு அதை விட ஒன்று சொல்லணும்னா இருபத்தி ஏழு முறை காங்கிரஸ்ல இந்தியாவுக்கு எதிராக தீர்மானங்கள் கொண்டு வந்தவர் ஆன்டி நேஷனல் அவங்கள போய் சந்திக்க வேண்டிய தேவை என்னன்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு இப்ப நீங்க ராஜா கிருஷ்ணமூர்த்தியோ ரோ கண்ணாவையோ பிரமிளா ஜெயபாலையோ பார்த்து இந்தியா அமெரிக்கா உறவு எப்படி அதுவும் சொல்றாரு இந்திய அமெரிக்க உதவி நல்லா இருக்கு காங்கிரஸ் பணியில் பிஜேபி போகிறது எந்த விதமான குறையும் இல்லை சரி குறை இல்லைன்னா ஏன் நீங்கள் வந்து ஓமார பார்க்குறீங்க இந்த கேள்விக்கு பதில் இல்லை ஏதோ உள்ள சதி நடக்குதுன்னு எனக்கு தோணுது ஓகே சார் ராகுல் காந்தி குறிப்பாக இந்த வெளியுறவு கொள்ளையில் இன்னும் கொஞ்சம் தேர்ச்சி பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இப்போ இது பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் சி பிஜேபி தான் தொடர்ந்து ஐம்பது வருடம் ஆனால் நான் ஒத்துக்க இல்லை ஆனால் ராகுல் காந்தி நண்பர்கள் யார் எதிரிகள் யார்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சின்ன வேடிக்கை குரு பன்வன் சிங் பனூன் அப்படின்ற ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி ராகுல் ஆதரிச்சிருக்கார் இதனால் நீ என்ன கேட்கலாம் என்ன நடக்க போகிறது இந்தியாவிலு இந்தியாவில் இருக்க தீ சீக்கியர்கள் ஓட்டெல்லாம் காங்கிரஸ் எதிராக திரும்புவோம் ஏன்னா குரு பன்வன் சிங் பன்னூன் என்ன இப்படிப்பட்ட ஒரு தெரியுமா இவங்க பாட்டி மீது நியூயார்க் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டார் மன்மோகன் சிங் போது வழக்கு போட்டார் போட்டு இவங்க இவங்களால் ஜெனோசைட் படுகொலை நடந்தது இந்தியாவில் சீக்கிய தீவிரவாதிகள் அவர் ஒரு சீக்கிய தீவிரவாதிகள் வக்கீல் நான் அவர் அடிக்கடி பார்த்து பேசியிருக்கேன் இப்போ ப்ரெஸ் தான் கொடுப்பாரு அவர்னா தீவிரமான கலிஸ்தான் தீவிர அவர் ராகுல் காந்தியை பாராட்டுறாருனா அப்போ எங்கே இடிக்குத அப்போ நீங்கள் ஆன்டி நேஷ்னலோட தொடர்பு இருக்குன்னு தான் அர்த்தம் ஒரு ஒன்ஸ் ஃபாலோ டசன் மேக்கர் சம்பரம்மாங்க ஒரு ஏதோ ஒரு ஸ்டே இன்சிடென்ட் இல்லை நீங்கள் உமரை பார்க்குறீங்க இவர் பாராட்டுறாரு ஆன்டி நேரெலாம் பேசுகிறீங்க அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு லிங்க் இருக்கா மாதிரி தோணுது இல்லை ராக் ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஏன் பேசு அந்த அதிகாரிகளே உங்களை வந்து பார்த்தாங்க என்ன வாஷிங்டன்ல என்ன எதுக்கு உங்களை வந்து பார்த்தாங்க கேட்டால் நட்பு முறையில் சரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போனீங்க நேஷனல் ப்ரெஸ் கிளப் தப்பே கிடையாது ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறது பத்திரிக்கை அங்கே போய் இந்தியா அலையன்ஸ்ன்னு சரியாக தெரியலையே தரலையே ஏன்னு கேட்டால் இந்தியா அலைன்ஸ் சொல்கிறீங்களே இது வந்து இன்னும் ஒரு பக்குவப்படணும் எதிரிகளை பணுவனு ஆதரிக்கிறதுனால ராகுல் காந்தி நல்ல பேர் இல்லை பனு வந்து உங்கள் பாட்டியை ஜெயிலில் தள்ள பார்த்தார் அந்த கேஸை நான் கவர் பண்ணேன் நியூயார்க்கில் இருக்கும்போது தீவிரமாக வாதாடினார் ஏன்னா அமெரிக்காவில் மட்டும் நீ என்ன வேணால் தப்பிச்சிக்கலாம் ஒரு ஜெனோசைட் குற்றவாளி இப்போ ராஜபக்ஷ மீது என்ன நடக்குது யூஎன்ல நியூயார்க்கில் பத்து கேஸ் போட்டிருக்காங்க ஜெனோசைட்னு அவர் இந்தியாவுக்கிட்டேன்னு தப்பிச்சிக்கலாம் அமெரிக்காட்டேன்னு ராஜபக்சே தப்பிச்சிக்க முடியாது ஏன்னா அது ஜனநாயக நாடு அந்த ஊரோட கோர்ட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களின் மீது உலகாலம் என்னங்க வேடிக்கை அமெரிக்கா கோர்ட்டில் போய் சோனியா காந்தியே அப்படி கேஸ் போடலாம் போட முடியும் அந்த அந்த ஊரில் ப்ரொவிஷன் இருக்கு இங்கே நீங்க வந்து மிக்ஸோ டேரால் ட்ரம்ப் மேலயோ இங்கே வந்து பில் திண்டர் மேலேயே கேஸ் போட முடியாது துணி ஓட்ட தூக்கி வச்சுருவோம் அங்கே அப்படி இல்லை ஒரு அம்மாவை சிறையில் தள்ளக்கூடிய ஒரு மனிதர் உங்களை பாராட்டுறாருன்னா அது பாராட்டுறதுக்கு விஷயம் நினைக்கிறீங்களா எனக்கு தோணல ஓகே சார் குறிப்பாக நம்ம தமிழகம் முதல்வர்களும் அமெரிக்கால தான் இருக்காரு பதினாலாம் தேதி வரப்போகிறார்னு தகவல் என்ன சார் அமெரிக்காவில் எதுவும் அப்டேட்ஸு இருக்குங்களா முதலுடைய பயணம் அதை பற்றி சார்ந்த செய்திகள் எதுவும் வச்சுருக்கீங்களா அவர் நியூயார்க்கு வரலேன்னு பெரிய குறை நியூயார்க்கு வர ஏன்னா நான் நியூயார்க்கில் இருந்தேன் நியூயார்க் தமிழ்ச்சங்கம்லாம் அவரோட எதிர்பார்த்துருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சி வெள்ள அறிக்கை பச்சை அறிக்கையெல்லாம் கேட்கறது முட்டாள்தனம் எடப்பாடி போனார் வெள்ள அறிக்கை கேட்டிங்களா யாரோ சொன்னார் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறார் எதுக்கு போனால் என்ன முரசலிமான ட்ரீட்மெண்ட்டுக்கு அமைச்சார் வாஜ்பாய் மந்திரியாக மத்திய மந்திரியாக இருக்கும்போது நியூயார்க்ல அமிச்சார் அதனால் ஒரு அரசியல்வாதி என்பவர் உடம்பு செக்அப் பண்ண போகிறதுனால தப்பு கிடையாது அது அமெரிக்கா போனால் அங்கே டாக்டர் வீட்டுக்கு போக செக் பண்ணுறது ஆனால் அவர் உண்மையாகவே இவ்வளோ கம்பெனி இங்கே ஒரு ரெண்டு கம்பெனி பொய் சொல்லி ஏமாத்துறாங்க ஒரு இருபத்தஞ்சு கம்பெனி ஃபோன் மோட்டாஸெலாம் போய் சொல்லி ஏமாத்தினா சும்மா இருப்பாங்களா அவங்க ஃபோன் மோட்டாஸோடு நான் வந்து எம்ஓ போட்டேன்னு சொல்லி பேப்பரில் ஸ்டேட் பண்ணிட்டான் அவன் அங்கேயிருந்து பதில் போடுவான் ஃபோன் மோட்டாஸோட நாங்கள் எம் எம்ஓ போடல தமிழ்நாடுன்னு ஸோ திட்ட வேண்டியதை திட்டணும் பாராட்ட வேண்டியதை பாராட்டணும் இவர் ஸ்டாலின் உண்மையாகவே தமிழகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு ஆசைப்படுறார் அவர் என்ன சொல்கிறாராம் இப்போ தமிழ்நாடுக்கு அடுத்த லெவலுக்கு போகணுன்னா அது டிஆர்பி ராஜா நல்லா கொண்டு போகிறார் அவர் நிறைய பாராட்டணும் அவர் அந்த அவரே ஸ்டாலின் அப்படியே கொண்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் பேச வைக்கணுமா எங்கெல்லாம் பேச வச்சு தமிழ்நாடு சொன்னார் தமிழர்கள் மத்தியில் தமிழ்நாட்டுக்கு வாங்க உங்கள் குழந்தைங்கலாம் கீழடி கொண்டு போங்க அது வந்து பணத்தை பணம் பிடுங்குறதுக்கு ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் கேட்கல தமிழ் தொப்புள் கோடி வரவு விடாதீங்க வாங்கன்னு ஸ்டாலின் அமெரிக்க பயணம் வெற்றியான பெரும் வெற்றி அங்கே இருக்க தமிழர்களால் மனி மகிழ் ஒரு ஒரு குழந்தையாக பார்த்து கேட்டார் நல்லா படிக்கிறியா என்ன கிளாஸு எப்படி படிக்கிறீங்க தட் இஸ் ஜென்னியூனாக இன்ட்ரெஸ்டட் அப்புறம் சொன்னாங்களாம் தமிழ்நாட்டில் என்னங்க எங்களால் தொழில் தொடங்க முடியல இன்வெஸ்ட் பண்ண முடியல எங்களால் ப்ராப்பர்ட்டி வாங்கினா அதெல்லாம் அந்த ரிஜிம்ங்க உங்கள் ப்ராப்பர்ட்டியெல்லாம் பிடிங்கின்னு போனதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எந்த சசிகலா அவர் சொல்கிறார் உங்கள் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்கினா பிடிங்கின்னு முடிஞ்சு போகிறாங்க எங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஏன்னா அமெரிக்கர்கள் வந்து அமெரிக்க வார்டு இந்தியர்கள் தமிழர்கள் சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்கி பயப்படுறாங்க வாங்கி வச்சு போயிட்டானே எவனோ ஒரு தாக்கி பே பண்ணிடுறான் சார் சொன்னாலாம் அதுக்குன்னு ஒரு துறையாக நாங்கள் நீங்கள் தைரியமாக வந்து சென்னையில் வீடு ஃப்ளாட்டு எல்லாம் பங்களா வாங்குங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எதாக இருந்தால் சிஎம்செலுக்கு வாங்கன்னு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஊட்டினதுனால தமிழ்நாட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரலாம் தமிழர்களும் வந்து இங்கே இப்போது இங்கே ரியல் எஸ்டேட் வந்து நம்பி இருக்கிறது என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டி தான் அவர் நாலு கோடி ப்ளான்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் நம்ம ஊருக்காரங்களா லோனு பேங்க் லோன் இஎம்ஐ ஒரு 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 கோடிக்கு மேலே வாங்க முடியாது ஸோ இது ரியல் எஸ்டேட்டுக்கு பூம் ஆகும்னு இன்னைக்கு காலையில் ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட அதிபர் கிட்ட சொன்னார் சார் இவர் சிஎம் பேசுறது பார்த்தீங்கன்னா எல்லா நேரம் ப்ராப்பர்ட்டி வாங்கினா தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பூம் ஆகுங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பத்திரப்பதி பத்திரப்பகுதி ஆகும் எல்லாம் ஒரு தம்பிள் ரியாக்ஷன் ஸோ ஸ்டாலினோட வெளியில் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக தான் நான் சொல்லுவேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த ராகுல் காந்தி அமெரிக்காவுடைய பேசிய அந்த பேச்சு தொடர்பான விளக்கங்களை பத்தி ரொம்ப தெளிவா பேசிருக்கீங்க அதே போல முதலுடைய முதல்வர் அமெரிக்க பயணம் பத்தின அப்டேட்டும் கொடுத்துருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய நன்றி சுவாமி நன்றி